ஹலோ சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் டேரக்டர் ராம் சார் கூட தான் இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு புதுமை தரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு டேரக்டர்னு சொல்லலாம். அவர்கிட்ட இந்த பேரை அனுப்பப்படம் எந்த நாட்டில் தொடங்கி எப்படி இந்த படம் வடிவம் வந்து நம்ம கேட்கலாம். வாங்க சார். நல்லா இருக்கும். ஓகே சார், இந்த படம் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த நாட்டு இந்த நாட்டு கிடச்சி? இது வந்து ஒரு நான் அஸ்டினேட்டராக இருக்க காலத்தில் ஒரு ரயில் பயணத்தில் ஒரு இப்படிப்பட்ட குழந்தையோட ஒரு அப்பாவை சந்தித்தேன். அவர் அப்படி ஒரு குழந்தை இருக்குது, இப்படி ஒரு உலகம் இருக்குங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது வரைக்கும். ஸோ இட் வாஸ் ஐ ஓப்பனர் ஃபார் மீ. இவ்வளோ வருஷமாக நம்ம அதே ஊரில் வாழ்ந்துருக்கோம், எவ்வளோ படிச்சிருக்கோம், ஆனால் இது கண்ணுக்கு தெரியவே இல்லை. இவங்களை தாண்டி தான் போயிருக்காங்க, எவ்வளோ பிளைண்டாக இருந்திருக்கோம்னு தோணுச்சு. அது ஒரு குற்ற உணர்ச்சியும் உருவாக்குச்சு. அது வந்து என்னை இயற்கை குறித்து யோசிக்கவும் வச்சுது. ஸோ அதுலேருந்து உருவானதாக இந்த கதை. ஓகே சார், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இதை கடந்து போகிற விஷயம் தான். இதை வந்து நீங்கள் ஃபியூச்சர் ஃபிலிமாக எடுக்கும் போது எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க? கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இதுக்கு எடுத்துருந்தீங்க? இல்லை, கதையாக உருவானதுங்கிறது வந்து ஒரு 2004 அப்படி உருவாயிருக்கும். இப்போ படம் பண்ணுறப்ப இது இந்த குழந்தைக்கான பாடி லாங்குவேஜ் பண்ணுறதுக்கான ரிசர்ச்சு, அப்புறம் நம்ம நினைக்கிறது கரெக்டு தானாங்கிறதுக்காக சில ரெஃபரன்சஸ் அந்த மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினா, அதாவது இந்த படத்துடைய உயிராக நடிச்சிருக்க நம்ம பாப்பா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடி படத்தில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அவங்கள, அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் அவங்க எவ்வளோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஷேட்ல இதில் நடிச்சிருக்காங்க? அப்போ வந்து 7 வயசு குழந்தை, இப்போ 12 வயசு குழந்தை. அப்போ 7 வயசு குழந்தைக்குரிய குடும்பத்தனம் இருக்கும். இப்போ மெச்சூரிட்டி வந்திருக்கு, அந்த டீனேஜுக்கான விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ அப்பவும் அவள் நடிப்பு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போவும் பிடிக்கும். அது அப்பவும் டெடிக்கேஷன் இருந்துச்சு, இப்போ டெடிக்கேஷன் இன்னும் அதிகமாகிருக்கு. ஏன்னா வயசு கூட பொறுப்பு அதிகமாகுதுல. பட் ஹியூமன் பீயிங் அதே அப்படியே ஒரு குழந்தையாக தான் எனக்கு இன்னும் தெரியுது. நம்மளுடைய மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி மம்முக்கா வந்து இதில் நடிக்க வச்சுருக்கீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் வந்து யூனிக்காக தேர்ந்தெடுத்து நடிக்கிற ஒரு ஆக்டர்னு சொல்லலாம். அவர் இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் சொல்கிறப்ப அவருடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்தது? அவருக்கு சொன்ன கதை கேட்டார், ஓகே பண்ணுறேன் அப்படின்னு அவ்வளோதான். சிம்பிளாக பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் வந்து தேர்ந்தெடுத்து பொறுமையாக யோசித்து எடுக்கிற ஒரு டைரக்டர்னு வந்து எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் எனக்கு தோணுது. நீங்கள் வந்து இதுதான் கதைன்னு நாட் முடிவு பண்ணிட்ட பிறகு இதில் யார் யாரெல்லாம் நடிக்க வைக்கணும் ஸ்பாட்டில் உங்களுக்கு தோணுன விஷயம்? இல்லை, இதில் நான் அப்படி நாட் அந்த மாதிரி என்னோடய ஒர்க்கிங் பேட்டர்ன் வேறு. அந்த மாதிரி இந்த கதைக்கு இயல்பாகவே யார் யார் பொருந்துவாங்களோ நடிக்க வைக்கலாம்னு நினச்சோம், அவ்வளோதான். ஓகே சார், நீங்கள் வந்து இந்த கதையை எதற்காக மக்கள் போய் பார்க்கணுன்றத மக்கள் கிட்டே எது? நீங்கள் மித்த படத்தையெல்லாம் எந்த நோக்கத்துக்காக போய் பார்க்குறீங்களோ அதே நோக்கத்துக்காகவே பார்த்தா போதும். பேரன்பு இது எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு பெரிய வரவேற்பு தான் எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய ஆசையும் கூட. இவங்க ஆதரவு சார்.